கைதான நடிகை தமிதாவுக்கு சிறைக்குள் சித்திரவதை வெளிப்படுத்திய ஹிருணிகா. மகிதவின் அடுத்த கட்ட திட்டம் அம்பலம். பாடசாலை அபியாச கோப்பிகளின் விலை 200 வீதத்தால் அதிகரிப்பு. இலங்கைக்கு கிடைக்கவுள்ள உதவி சமந்தா பவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. இராஜாங்க அமைச்சர்களின் பணியாளர்களுக்கு கிடைக்கவுள்ள வசதிகள். 14 வயது சிறுமி துஷ்பிரயோகம், சந்தேக நபருக்கு விளக்கமறியல். இனிமேல் இரவு இருக்காது, 100 வயதை கடக்கும் மக்கள், பாபவங்காவின் கணிப்பு. வித்தியாசமான முறையில் ராணிக்கு அஞ்சலி செலுத்திய இந்தியர்கள். விரல் நுனி அசைவில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்தும். சேவ் டைம், ட்ரபிள், மணி. இலக்கியா online.com. காலிமுகத்திடல் போராட்ட தளத்தின் செயற்பாட்டாளர்களில் ஒருவரான நடிகை தமிதாபேரத்ன கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நிலையில் அவர் பல சித்திரவதைகளை எதிர்கொண்டுள்ளதாக கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். தமிதாபேரத்னவின் நலம் விசாரிப்பதற்காக நேற்று சிறைச்சாலை வைத்தியசாலை வளாகத்திற்கு சென்றபோதே அவர் தன்னிடம் இவ்வாறு கூறியதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். தமிதாபேரத்ன தற்போது மரண தண்டனை விதிக்கப்பட்ட 4 பெண்களுடன் இருக்கின்றார். அதை சொல்லுங்கள் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டார். இதனால் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படலாம் என்று சிறை அதிகாரிகள் கூறுகின்றனர். அவளை பழிவாங்கவே இப்படி செய்திருக்கின்றார்கள். தற்போது அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. நேற்று அதிகாலை 4 மணிக்கு கழிவறைக்கு போக வேண்டியிருந்தது. கதவில் தொங்கியபடி பல மணி நேரம் அவர் கத்தியுள்ளார். பின்னர் தான் கழிப்பறைக்கு செல்வதற்கு அவளுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. 200 பெண்களுக்கு ஒரே ஒரு கழிப்பறை தான் உள்ளது. தமிதா உணவருந்தி கூட இல்லை. ரஞ்சன் கூறிய அனைத்தும் உண்மை என அவள் கூற சொன்னாள். தற்போது அந்த அனுபவத்தை அவள் சந்தித்து வருகின்றாள். நேற்றைய தினம் பழுதாகி போன பருப்புடன் பான் சாப்பிட்டுள்ளார். இப்போது அவளுக்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது என்றும் ஹிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். காலிமுகத்திடல் போராட்டக்காரர்களை இணைத்துக்கொண்டு அரசியல் மாற்றம் செய்வது தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அவதானம் செலுத்த வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இதற்கமைய போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடி முடிந்தால் அந்த போராட்டக்காரர்களை தமது கட்சியுடன் இணைத்துக் கொள்வது தொடர்பில் கவனம் செலுத்துமாறும் கட்சியின் உயர்மட்ட தலைவர்களுக்கு மஹிந்த ராஜபக்ச ஆலோசனை வழங்கியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை வலுப்படுத்தும் பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அடிப்படை விடயமாக போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான அமைப்பு ஒன்றை தயாரிக்க வேண்டும் என மஹிந்த அறிவுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மாவட்ட தலைவர்களுடன் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே முன்னாள் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் பூரண மேற்பார்வையின் கீழ் கட்சியின் வலுவூட்டல் நடவடிக்கைகள் நாடளாவிய ரீதியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதன்படி மாகாண மற்றும் மாவட்ட மட்டத்தில் விசேட அமைப்பு வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என மஹிந்த ராஜபக்ச ஆலோசனை வழங்கியுள்ளார். பாடசாலை அபியாச கோப்பிகளின் விலைகள் 200 வீதத்தால் அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை சிறுகை தொழில் சங்கத்தின் தலைவர் நிருக்சகுமார் தெரிவித்துள்ளார். நாட்டில் காகித தட்டுப்பாடு நிலவுவதன் காரணமாக இவ்வாறு பாடசாலை அபியாச கோப்பிகளின் விலைகள் அதிகரித்துள்ளது. இதற்கமைய ரூபாய் 120 இருந்த 120 பக்க கோப்பிகளின் விலை தற்போது 225 அதிகரித்துள்ளது. 75 ரூபாவிற்கு விற்கப்பட்ட 80 பக்க கோப்பிகளின் விலை தற்போது 180 ரூபாவாகவும் 65 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 40 பக்க கோப்பிகளின் விலை தற்போது 100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் 150 ரூபாவாக இருந்த 40 பக்க சிஆர் புத்தகம் தற்போது 290 ரூபாவாக உயர்ந்துள்ளது. 115 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 40 பக்க பாடப்புத்தகம் தற்போது 230 ரூபாவாகவும் அதிகரித்துள்ளது. இலங்கையில் உள்ள விவசாயிகளுக்கு உதவுவதற்காக நிதியுதவி வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இலங்கையில் உள்ள 1 மில்லியன் விவசாயிகளுக்கு உதவுவதற்காக அமெரிக்க மக்களிடமிருந்து இலங்கை விவசாயிகளுக்கு 40 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வழங்கப்பட உள்ளதாக சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க நிறுவனத்தின் தலைவர் சமந்தா பவர் தெரிவித்துள்ளார். இந்த உதவி ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் விவசாய அமைப்பின் ஊடாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 2 விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு நேற்று வருகை தந்த சமந்தா பவர் ஜாயல ஏகல பிரதேச விவசாயிகளை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன் போதே நிதியுதவி தொடர்பான அறிவித்தலை வழங்கியுள்ளார். இவ்விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, இந்த புதிய நிதியானது அடுத்த அறுவடை பருவத்தில் விவசாயிகளுக்கு தேவையான விவசாய தேவைகள் மற்றும் உரங்களை உரிய நேரத்தில் பெறுவதற்கு உதவும்.
இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக விவசாயம் பெருமளவில் வீழ்ச்சியடைந்துள்ளதுடன் நாட்டின் பணவீக்கமும் அதிகரித்துள்ளது. இதனால் உணவுப் பொருட்கள், எரிவாயு என அனைத்தின் விலைகளும் அதிகரித்துள்ளன. இந்த நிலையில் விவசாயிகளுக்கு உரம் மற்றும் ஏனைய முக்கிய விடயங்களை உள்ளீடுகளை கொள்வனவு செய்வதற்கு இந்த நிதி உதவும் என அவர் தெரிவித்துள்ளார். புதிதாக பதவியேற்ற ராஜாங்க அமைச்சர்களின் ஊழியர்களுக்கு 111 வாகனங்கள் ஒதுக்கப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜிஎல் பேரிஸ் தெரிவித்துள்ளார். மக்கள் வாழக்கூட முடியாத நிலையில் 37 ராஜாங்க அமைச்சர்களை நியமித்ததன் மூலம் நாட்டின் செலவீனம் மேலும் அதிகரிக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். ஒரு ராஜாங்க அமைச்சருக்கு 5 பேர் என்ற அடிப்படையில் ஊழியர்கள் இருப்பார்கள். அவர்களில் மூவருக்கு அரசு 3 வாகனங்களை வழங்கும் என்றும் அவர் கூறினார். கண்டியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை தமக்கு சம்பளம் எதுவும் தேவையில்லை என ராஜாங்க அமைச்சர்கள் தெரிவித்ததாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை கிண்ணியா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் 14 வயதுடைய சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் 17 வயதுடைய சிறுவனை எதிர்வரும் 22 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு திருகோணமலை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருகோணமலை நீதிமன்ற நீதவான் பயாஸ் ரசாக் முன்னிலையில் குறித்த சிறுவனை முன்னிலைப்படுத்திய போதே இந்த கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சிறுவன் கிண்ணியா மாஞ்சோலை பகுதியினைச் சேர்ந்த 17 வயதுடையவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். 14 வயதுடைய தனது மகளை காணவில்லை என தந்தை, கிண்ணியா போலீஸ் சிறுவர் மற்றும் பெண்கள் பிரிவின் பொறுப்பதிகாரி மாணிக்கராசா நளினி உட்பட அவரது குழுவினர் மேற்கொண்ட விசாரணையின் போது சிறுமி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. இந்த நிலையில் குறித்த சிறுமி சட்ட வைத்திய நிபுணர் அறிக்கைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் சந்தேக நபரான சிறுவனை எதிர்வரும் 22 தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறும் நீதவான் கட்டளையிட்டுள்ளார். பூமியில் இனி இரவு நேரம் இருக்காது. இரவை பகலாக்கும் செயற்கை சூரியன் உருவாக்கப்படும். மக்கள் 100 ஆண்டுகளுக்கு மேலாக உயிருடன் வாழ்வார்கள் என பல்கேரியாவைச் சேர்ந்த பாபா வங்கா கணித்துள்ளமை தெரிய வந்துள்ளது. மேலும் உலகம் பேரழிவால் முடிவுக்கு வந்துவிடும் எனவும் இன்னும் 3000 ஆண்டுகளுக்கு பின்னர் என்ன நடக்கும் என்பதையும் கணித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பாபா வங்கா இதுவரை கணித்துள்ள பல சம்பவங்கள் நடந்தேறியுள்ள நிலையில் தற்போது இந்த தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கடற்கரையின் பெரும்பகுதி இந்த ஆண்டு அதிக மழை மற்றும் வெள்ளத்தை சந்திக்கும் என்று கணிக்கப்பட்ட நிலையில் அதுபோன்றே நடந்துள்ளது. பெருநகரங்கள் வறட்சியால் கடும் தண்ணீர் பற்றாக்குறையால் அல்லற்படுமென்றார். தற்போது உலகின் மிகப்பெரிய நகரங்கள் தண்ணீர் பயன்பாட்டுக்கு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதுடன் தண்ணீர் வீணாக்கும் செயலுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டு வருகின்றது. மேலும் கோவிட் போன்ற மிகப்பெரிய தொற்று நோய் ஒன்று சைபீரியாவில் தோன்றும் எனவும் வெப்பநிலை வீழ்ச்சியால் இந்தியாவில் பஞ்சம் ஏற்படும் எனவும் இதனால் வெட்டுக்கிளிகள் கூட்டம் உள்ளே புகுந்து நாசத்தை ஏற்படுத்தும் எனவும் பாபா வங்கா கணித்துள்ளார். இதனிலையில் இன்னும் பல ஆண்டுகளுக்கு பின்னர் நடக்கவிருக்கும் சம்பவங்கள் தொடர்பிலும் அவரின் கணிப்புகள் வெளியாகியுள்ளது. 2046 காலகட்டத்திற்கு பின்னர் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டு மக்கள் 100 ஆண்டுகளுக்கு மேலாக உயிருடன் வாழ்வார்கள் எனவும் பாபா வங்கா கணித்துள்ளார். 2100 பின்னர் பூமியில் இரவு நேரம் என்பதே இருக்காது எனவும் இரவை பகலாக்கும் செயற்கை சூரியன் உருவாக்கப்படும் எனவும் அவர் கணித்துள்ளார். மேலும் பூமியின் சுற்றுப்பாதை 2023 மாறும் என்றும் விண்வெளி வீரர்கள் 2028 வீனஸுக்கு பயணம் மேற்கொள்வார்கள் எனவும் பாபா வங்கா கணித்துள்ளார். பிரித்தானிய மகாராணி எலிசபெத்தின் மறைவு உலகளவில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2 எலிசபெத் மகாராணியின் மரணத்திற்கு பிரித்தானிய மற்றும் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் அஞ்சலிகளை செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இந்திய மணல் சிற்ப கலைஞர்கள் மகாராணியின் பிரம்மாண்ட மணல் சிற்பங்களை உருவாக்கி அஞ்சலி செலுத்தியுள்ளனர். ஒடிசாவின் பூரியைச் சேர்ந்த உலக புகழ்பெற்ற மணல் சிற்ப கலைஞரான மனாசாகி கோல்டன் சீ ஃபீச் என்று அழைக்கப்படும் தங்க கடற்கரையில் எலிசபெத் ராணியின் அழகான பிரம்மாண்டமான மணல் சிற்பத்தை உருவாக்கி அஞ்சலி செலுத்தியுள்ளார். இதேவேளை இன்னுமொரு பிரபல மணல் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக்கும் மகாராணியின் அழகான சிற்பத்தை பூரி கடற்கரையில் உருவாக்கி அதை 740 ரோஜாக்களால் அலங்கரித்துள்ளார். பிரித்தானிய மகாராணி 2 எலிசபெத்தின் இறுதிக் கிரியைகள் எதிர்வரும் 19 தேதி இடம்பெற உள்ளதாக பக்கிங்ஹாம் அரண்மனை அறிவித்துள்ளது.